கிறிஸ்தியேசுவுக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாளிலேயும் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. இந்த நாளுக்குரிய மன்னாவை அவர் நமக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நெகேமியாவின் புஸ்தகம் 6:15. அப்படியே அலங்கமானது 52 நாளுக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25 தேதியிலே முடிந்தது. இந்த இடத்துல நெகேமியா எனும் ஒரு மனுஷன் அலங்கத்தை கட்டுகிற ஒரு சூழ்நிலை நம்மளால் பார்க்க முடியும். இந்த நெகேமியா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தசாஸ்டா எனும் ராஜாவுடைய அரண்மனையில் பானபத்திரக்காரனாக இருக்கிறாரு. இவர் எருசலேமுடைய நகரம் பாழாக்கப்பட்டதையும் அதனுடைய அலங்கமெல்லாம் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதையும் கேள்விப்பட்டதும் துக்கித்து உபவாசித்து ராஜாவின் இடத்துல போய் கேட்குறாரு, நான் என் சொந்த தேசத்திற்கு போகணும், எருசலேமுக்கு போய் என் அலங்கத்தை நான் கட்டி எழுப்பணும் அப்படின்னு சொல்லி ராஜாவின் இடத்துல கேட்குறாரு. ராஜாவும் அனுப்பிச்சிடுறாரு. நெகேமியா என்ன பண்ணுறாருன்னா, அந்த எருசலேமுக்கு போய் ஜனங்களெல்லாம் தன்னிடமாக சேர்த்து அந்த அலங்கத்தை கட்டி எழுப்புறாரு. கட்டி எழுப்புவதற்கு விரோதமாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நெகேமியாவுக்கு விரோதமாக ஓரேனியனான சல்பன்னாத்தும் தொபியாவும் எழும்பி வராங்க. ஆனாலும் கர்த்தர் நெகேமியாவுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். இந்த ஜெயம் எப்படி நெகேமியாவுக்கு கிடைச்சிது அப்படின்னா, நம்ம வேதத்தில் ஆரம்பத்தில் வாசிக்கலாம். இந்த அதிகாரத்தை வாசிக்கும்போது கர்த்தருடைய தயவுள்ள கரம் நெகேமியாவின் மேலே அமர்ந்தது என்று சொல்லி, கர்த்தருடைய தயவுள்ள கரம், அந்த தயவுள்ள கரம் நம்ம மேலே இருக்கும்போது நம்முடைய தரிசனம் நிறைவேறும். எப்படின்னா, அந்த தயவுள்ள கரம் நெகேமியாவோடு கூட இருந்ததுனால தான் ராஜா நெகேமியாவை மட்டும் அனுப்பலை, அந்த அலங்கத்தை கட்ட தேவையான ஒவ்வொரு ஆட்களையும் இன்னும் கதவு செய்ய, மரத்தை செய்ய, இன்னும் சுற்றி அலங்கத்தை கட்டி எழுப்ப ஒவ்வொரு ஆட்களையும் ராஜாவே தன்னிடமாக இருந்து அனுப்புகிறாரு. அந்த தயவு, கர்த்தர் நம்ம மேலே வைக்க தயவு, அந்த தயவுள்ள கரம் நெகேமியா மேலே இருந்ததுனால தான் கர்த்தர் நெகேமியனுடைய காரியத்தை கைகூட வர பண்ணினார். இன்றைய நாளில் கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம்ம மேலே இருக்கும் பொழுது நம்முடைய தரிசனமும் நெகேமியானுடைய தரிசனம் போல அது நிறைவேறும். அது தாமதிக்காது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது. குறித்த நாளத்தில் அந்த தரிசனம் நிறைவேறும். இந்த நாளில் விசுவாசத்தோடு கூட நம்ம செபிக்கலாம், நம்முடைய தரிசனத்தை நிறைவேற்ற கர்த்தருடைய தயவுள்ள கரத்தை நோக்கி நம்ம கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே அந்த தரிசனத்தை நம் மூலமாக நிறைவேற்ற அவர் ஆயத்தமாக இருக்கிறார். செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு கூட உயர்த்துகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்ப்பா. அப்போ உங்களுடைய தயவுள்ள கரம் இல்லாவிட்டால் எங்களால் எதுவுமே பண்ண முடியாதுப்பா. உங்களுடைய தயவுள்ள கரத்தை எங்கள் மேலே நீங்கள் வையுங்க. எங்களுடைய படிப்பு காரியமாக இருக்கட்டும், இன்னும் வேலை செய்கிற காரியங்களாக இருக்கட்டும், உங்களுடைய தயவுள்ள கரங்களை ஆட்கொள்வதாக உங்களுடைய கரத்துக்குள்ளாக அடங்கி இருக்க ஒப்புக் கொடுக்குறோம். ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைய நாளில் உங்களோடும் என்னோடும் கூட அந்த தயவுள்ள கரம் இறங்கினது. காட் பிளஸ் யூ.